பிரபஞ்சத்தில் வாழ்வாங்கு வாழ தெரிந்து கொள்வோமானால் அப்பொழுதுதான் உலகை நல்ல பாங்கில் பயன்படுத்துகின்றோம். இனி தத்துவம் அடுத்தபடி வருகின்றது. உருவார்க்குமிவ பந்தனாத்து, வெள்ளரி செடி மண்ணுக்குள்ளே போட்ட விதை ஒன்று தென்படாத நிலையிலிருந்து தோற்றத்துக்கு வருகின்றது. அது கொடியாக பூமியில் பறந்து படர்ந்து வளர்கின்றது, பூவிடுகிறது, பிஞ்சு வருகிறது. கொடியை தாங்குவது பூமி, கொடியை பேணுவது பூமி. பூவாகிறது, பிஞ்சு ஆகின்றது. பூ பிஞ்சை காப்பதும் தாங்கி இருப்பதும் பூமி. பிஞ்சு முதிர்ந்த காயாகின்றது, அப்பொழுதும் பூமி தாங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆயினும் பூவா இருந்து பிஞ்சாகின்ற பொழுது அதுக்கு உணவை தருவது இந்த பூ செடி. வெள்ளரி கொடி செடி சத்தை தந்து வருகின்றது. சத்தை வாங்கி பிஞ்சாக இருப்பதும் காயாகிறது, முதிர்ந்த காயாகின்றது. பழுத்து வருகிற பொழுது நிறம் மாறுகின்றது. காம்பு வெள்ளரி கொடியையும் வெள்ளரி பழத்தையும் இணைத்து இந்த பழத்துக்கு காம்பின் மூலமாக சத்து வந்து கொண்டிருக்கின்றது. வெள்ளரி பழம் நன்றாக பழுத்தான பிறகு காம்பு இருந்து வெள்ளரி பழம் தானாக பிரிந்து கொள்ள, சிரமம் ஒன்றுமில்லா தானாக பிரிந்து கொள்ளுகின்றது. அருமையான உபமானம் இது. ஒரு சிரமம் இல்லாது வெள்ளரி காம்பிலிருந்து வெள்ளரி பழம் பிரிந்து கொள்ளுகின்றது. அதற்கு நிகராக பிரபஞ்சத்திலே வந்துள்ள நாம் பிரபஞ்சத்தை சரியாக பயன்படுத்துவோமானால் உடலை அதன் மூலமாக பேணுகின்றோம், உலக சம்பந்தமான அறிவை வளர்க்கின்றோம், தெய்வீக அறிவையும் வளர்க்கின்றோம், ஞான விசாரம் பண்ணுகின்றோம், சாதனங்கள் புரிகின்றோம். சாதனங்கள் புரிகின்ற பொழுது சுகந்தினம் நறுமணமே வாய்த்தவன் என்று சிவனாரப்பி சொல்லியிருப்பதனால் உலகம் முழுதும் அவர் ஆகியிருக்கின்றார். உலகம் முழுதையும் கடவுள்மயமாக கண்டு பழகுவது சாதனம். உலகில் வாழ்ந்து வருகிற நாம் நலங்கேடு நிறைந்திருக்கிறது உலகம். ஆரம்ப தசையில் கேடு கேடாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிபாகத்தில் மேலே வருகின்ற பொழுது கேடு என்று அறிந்த பிறகு அதனிடத்து அன்பு வைப்பதுதான் சரியான அன்பு. தர்மனா யுதிஷ்டிரன் தன்னுடைய தாயாதியாய துரியோதனன் இடத்துள்ள கேடெல்லாம் தெரியும். அப்படி இருந்தும் எந்த காரணத்தை முன்னிட்டும் தன் தாயாதி அவன் வெறுக்க கிடையாது. அஜாத சத்ருவாக யாருக்கும் விரோதியாக பிறகாத நிலையிலேயே வளர்ந்து வந்தான். அதனால் அவன் ஒரு நிமிஷம் அடைய கிடையாது. காலாந்தரத்தில் வெறுப்பையும் தாண்டி விருப்பு நிலையை நாம் அடைவது அவசியமாகின்றது. சிற்றுயிர்களாக இருக்கின்ற பொழுது விருப்பு வெறுப்பு ரெண்டும் அவசியம். கேட்டை வெறுக்கவும் நலத்தில் விருப்பம் வைக்கவும் ஆரம்பிக்கின்றோம் வாழ்க்கை. அன்னை பராசக்தியின் சொரூபத்திலே தத்துவத்தை விளக்குகின்றாள். குரோதாக்கார அங்கு சொல்ஜோலா ராகஸ்வரூப பாஷாட்யா. அங்குச பாசம் இரண்டு கருவிகளை அன்னை பராசக்தி கையில் ஏந்தியிருக்கின்றாள். அங்குசத்தின் வாயிலாக கேட்டை நிராகரிக்கிற பயிற்சி உயிர்களுக்கு தருகின்றாள். பாசத்தின் வாயிலாக உயிர்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை செய்து வைக்கின்றாள். நல்லதோடு இணக்கம் கொள்ளுதல் முற்றிலும் அவசியம் சிற்றுயிராக இருக்கின்றவைகளுக்கு. கேட்டை நிராகரிப்பது தவிர்ப்பது முற்றிலும் அவசியம். மானுட நிலை எட்டியான பிறகு ஆத்மசாதனத்தில் ஈடுபடுகின்ற பொழுது ஏடு நிறைந்ததும் கடவுள் சுரூபம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெறுப்பு என்பதை அகத்திலிருந்து அகற்ற வேண்டும். சித்தத்தில் உள்ள மலங்களுள் வெறுப்பு கொள்ளுதல், துவேஷம் பண்ணுதல் மனத்தில் பெரிய மாசாகின்றது. பரமசர் சொல்லுகின்றார், நாராயணனே இத்தனை வடிவெடுத்து விளையாடுகின்றார். பக்தனாக நாராயணன் வடிவெடுத்து விளையாடுகின்றார். புலியாக வடிவெடுத்து நாராயணன் விளையாடுகின்றார். போக்கிரியாக வடிவெடுத்து நாராயணன் விளையாடுகின்றார். புலி நாராயணனுக்கு எட்டிருந்து நமஸ்காரம் பண்ணி கிட்ட போகாதே. போக்கிரி நாராயணனோடு அதையும் தொடர்பு வைத்துக் கொள்ளாதே. பக்த நாராயணத்தை ஆழ்ந்து பழகி ஆரம்ப தசை. மேலிலைக்கு போக போக புலி போக்கிரி எல்லாம் கடவுளமயமாக காண்கிற இடத்து அபேத நிலை எட்டுகின்றோம். அது நம்முடைய குறிக்கோள் என்பதை கண்ணன்
உடலோசையிலே காட்டி தந்திருக்கின்றான். அதை குறியாக வைத்துக் கொண்டு ஆசாதனம் பண்ணுகிறேன். நான் எந்த காலத்தை முன்னிட்டும் சர்வகாலம் உள்ளத்தில் வெறுப்பை வளர்க்கலாகாது. வெறுப்பை வளர்ப்பதன் மூலம் நாம் சிறுமை அடைகின்றோம். பேரன்பை வளர்ப்பதன் மூலம் தெய்வீகத்தில் ஊறி வருகின்றோம். அப்படி வர வர ஆத்ம பரிபாகம் வந்து அமைகின்றது. ஆத்ம பரிபாகத்தின் அறிகுறி என்ன? இந்த ஞானக்கண் உருவெடுக்கின்ற பொழுது தான் ஆத்மஸ்வரூபம் என்பதை மனிதன் அறிய வருகின்றான். அதற்கு நிகரான பேர் வேறொன்று இல்லவே இல்லை. அந்த பேர் அடைந்தான பிறகு உருவாருக்கும் பந்தனார் மிருத்தியோர் முக்கியா மரணஸ்வரூபமாக இருக்கின்ற பிரபஞ்சத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்கின்றோம். பிரபஞ்சம் மரணஸ்வரூபம், அத்தாட்சி என்ன? பிறந்துடனே சாவதை கண்கூடாக காண்கின்றோம். ஒரே நாளில் சாகின்ற உயிர் வகைகள் இருக்கின்றன, ஒரு வாரத்தில் சாகின்றன, ஒரு மாசத்தில், ஒரு வருஷத்தில், பிற என்றைக்கு வேணாலும் சாவது. மரணமயமாக பிரபஞ்சம் இருக்கின்றது. அதை முன்னிட்டு நாம் வருந்துதல் உதவாது. உலகத்தை உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு முறையாக அதனோடு இணக்கம் வைக்க வேண்டும். அநித்தியம் சுகம் இமம் லோகம் பிராபிய பஜஸ்வமாம், இது நித்தியமானதல்ல இவ்வுலகம். புசம் வாசிக்க வேண்டியதில்லை, பிறந்துடனே சாகின்றன. ஆனால் உலகத்தில் எவ்வளவு நாள் இருப்போம் நமக்கு தெரியாது. என்றைக்கு சாவோம் அதுவும் தெரியாது. இருக்கும் பரியந்தம் சாஸ்வதமாக இருப்போங்கிற எண்ணத்தோடு கண்ணு கருத்துமாக நல்வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். இயற்கை ஆராய்ந்து பார்த்தால் 100 வருஷங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் யாரும் இப்போது நம்ம கண்புடாக தென்படுவதில்லை. 100 வருஷங்களுக்கு பிறகு நம்ம யாரும் இவ்வுலகில் இருக்க மாட்டோம். ஏன் 100 வருஷம் எடுக்க வேண்டும்? ஒருவேளை நீண்டு வாழ்றதுன்னு இந்த கணக்கில் அடக்கிக் கொள்கின்றோம். 100 வருஷங்கிறது எத்தகையது? இறைவனுடைய அமைப்பிலே ஒரு பெரிய கோட்பாடு, கல்பகாலமும் கணப்பொழுதும் ஒன்றே. யாருக்கு? பரத்தை அடைய பெற்றவர்களுக்கு. ஒரு விதத்தில் நமக்கு ஒன்றே. எந்த விதத்தில்? நீ கூடியிருக்கிற நாம் 20-30க்கு மேல் 50-60-70 வருஷம் உள்ளது இருக்கின்றோம். கடந்து போன இத்தனை ஆண்டுகள் நொடிப்பொழுது போல் போய்விட்டன. எண்ணி பார்த்தால் அது விளங்கும். கடந்து போய்விட்டோம். 60-70 வருஷங்கள் நொடிப்பொழுது போல் போய்விட்டன. இனி வருவது அந்த போக்கில் தான் போகின்றது. காலம் சதா உயிர்களை எடுத்து விழுங்கிக் கொண்டே இருக்கின்றது. அந்த காலத்தை விழுங்குகின்றதான் சிவனார் கால காலம் என்று பெயர் படைத்திருக்கின்றார். காலத்தில் கட்டுப்பட்டு இருப்பவைகள் ஜீவாத்மாக்கள். காலாதீதத்தில் இருப்பவன் பரமசிவன். நாம் காலாதீதத்தில் போகின்ற பொழுதுதான் அவனை அடைய பெறுகின்றோம். இப்பொழுது காலத்தின் உட்பட்டவர்களாக இருக்கின்றோம். காலத்துக்கு உட்பட்டிருக்கிற நாம் காலத்தை வணங்குவதும் கடவுள் வழிபாட்டுக்கு நிகர் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது. காலத்தை வணங்குதல் என்றால் நாம் பண்ணுகிற ஆயுத பூஜை போன்றல்ல. ஆண்டுக்கு ஒரு தடவை துருபிடிச்சு கிடக்கிற ஆயுதங்களை எல்லாம் எடுத்து தொலைக்கி வைத்து வீழ்ந்து கும்பிட்டு மறுபடியும் எடுத்து வைத்து விடுவது ஆயுத பூஜை. தினந்தோறும் ஆயுதங்களை சரியாக பயன்படுத்துவது ஆயுத பூஜை. 364 நாள் நன்றாக பயன்படுத்திவிட்டு ஆயுத பூஜை அன்னைக்கு இது கடவுள் மயமா கடவுள் அடைவதற்கு உபாயமா இருக்கிறது ஞாபகமூட்டுவதற்காக வைத்து வணங்குதல். அந்த வணங்கு தெரிய உபயோகப்பட தெரியாதவரெல்லாம் ஆயுத பூஜை பண்ணியவர்கள் எல்லாம். காலத்தை விழுந்து கும்பிட்டவன் வழிபட்டவன் அல்ல. காலத்தை நன்கு பயன்படுத்துதல் காலத்தை வழிபாடு. காலத்தை வணங்குவதும் கடவுள் வழிபாடுக்கு நிகர். நஷ்டமா போன பணத்துக்கு ஈடுதேடலாம், நஷ்டமா போன கல்விக்கு ஈடுதேடலாம், நஷ்டமா போன காலத்துக்கு மட்டும் ஈடு கிடையவே கிடையாது. வீணாக கழிந்து போன ஒரு கணப்பொழுதுக்கு ஈடு செய்யவே முடியாது. ஆகையினால் அறிவுகளுடைய நாம் கடவுள் வழிபாட்டில் இருக்கிற நாம் காலத்தை நன்கு பயன்படுத்துதல் முற்றிலும் அவசியம். இந்த காலம் நம்ம எப்பொழுது எடுத்து விழுங்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆயினும் வாழ்ந்திருக்கும் காலம் எல்லாம் கண்ணு கருத்துமாக காலத்தை பயன்படுத்த வேண்டும். வனவாசம் பண்ணி கொண்ட பொழுது தர்மன் யக்ஷனோடு ஒரு சம்பாதம் பண்ண வேண்டிய நெருக்கடி வந்தது. யக்ஷன் ஒரு கேள்வி என்று கேட்டான். உலகத்துள்ள அதிசயங்கள் எல்லாம் பெரிய அதிசயம் எது என்று கேட்டான். தர்மன் சொன்னான், கணந்தோறும் மக்கள் செத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் உலகில்.
செத்தவர்களை மற்றவர்கள் அனுதாபம் காட்டி அழுது அனுதாபம் காட்டி வழி அனுப்பி வைக்கின்றார்கள். வழி அனுப்பி பாவம் போய்விட்டான், புண்ணியம் எல்லாம் சாஸ்வதமாக இருக்க போகிறார்களாம். பாவம் அவன் போய்விட்டான், அனுதாபம் காட்டுகிறார்கள். இவர் தாங்கள் சாஸ்வதமாக இருக்க போத எண்ணிக்கொள்கின்றார்கள். அச்சயம் எது? நாள்தோறும் பல பல வடிவங்களிலே பல பல ஆயுளிலே உயிர்கள் செத்துக்கொண்டே இருக்கின்றன. இதை கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பதற்கிடையிலும் ஒவ்வொருவனும் எண்ணிக்கொள்கின்றான் தான் மட்டும் சாஸ்வதமாக உலகத்தில் இருக்க போவதாக. இதுதான் அதிசயத்தின் பெரிய அதிசயம். நல்ல ஆத்மசாதகன், நல்ல ஆத்மசாதகன் யார்? எந்த கணம் வேண்டுமென்றாலும் உடல் அழிந்துவிட்டு போகலாம், அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தம் என்றால் தொல்லை பூலோக பிரபஞ்சம் வாழ்க்கை உதவாது என்று வெறுமனே இருப்பதல்ல. இருக்கும் பரியந்தம் ஒவ்வொரு கணத்தையும் நன்கு பயன்படுத்துவது கடவுள் வழிபாடு. இருக்கும் பரியந்தம் தன்னுடைய ஜீவிதம் கடவுள் வழிபாட்டிலும் மானுட சேவையில் ஈடுபடுமானால் காலத்தை பயன்படுத்தவன் அறிந்திருக்கின்றான். நாம் சாக போறோமே எனக்காக முயற்சி ஒன்று இருக்கலே ஆகாது. சாவது உறுதி. இருக்கும் பரியந்தம் பண்பாடு அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். தர்மராஜனுடைய சந்ததியாக வந்ததுல பரீட்சத்துக்கு இன்னும் ஒரு வாரம் பாக்கிங்கிற நிலையம் வந்தது. ஆயுளிலே ஒரு வாரம் தாராளமாக அமைந்திருக்கின்ற அதற்குள்ள ஆத்ம பரிவாகம் அடைவேன் என்றான். ஆத்ம பரிவாகத்தை தன்னை செய்து கொண்டான், முக்தி அடைந்தான். ஒரு க்ஷணத்தை சரியாக பயன்படுத்தியிருக்கிறவர்கள் தான் காலத்தை நன்கு பயன்படுத்தியவர்களாகின்றார்கள். அறிவு படைத்திருக்க மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம், காலத்தை முறையாக பயன்படுத்துவது கடவுள் வழிபாடு. அசுகம் இமம் லோகம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எத்தகையது? நித்தியமானதல்ல. நாள்தோறும் கணந்தோறும் சாதந்து அறிகின்றோம். உலகத்தில் பெறுகிற ஒவ்வொரு இன்பமும் துன்பமாக மாறி அமைகின்றது. இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் தெரியும். பஞ்சேந்திரங்கள் மூலமாக நாம் பெற்று வருகின்ற ஒவ்வொரு இன்பமும் கடைசியில் துன்பமாக மாறி அமைகின்றது. துன்பங்கிற விலை கொடுத்துதான் பிரபஞ்சத்தில் இந்திரிய சுகத்தை நாம் பெறுகின்றோம். சில வேளைகளில் தருகிற விலை மிக பெரியது, வாங்குகிற பொருளோ மிக அல்பமான சுகமாக அமைகிறது. அந்த மடமையிலே நாம் ஈடுபடுகின்றோம். தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா, கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்த உபதேசங்களில் நீ யோகியாக கடமைப்பட்டிருக்கின்றாய். மூன்று பதங்கள் இருக்கின்ற மனிதனை பற்றிய மூன்று பதங்கள், யோகி போகி ரோகி, மூன்று பதங்கள். உடலிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறவன் ரோகி, மனதிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறவன் ரோகி நோயாளி, போகி ஆரோக்கியமாக இருக்கின்றான், பஞ்சேந்திரங்களுமெல்லாம் பிரபஞ்ச தருகிற இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். யோகி இருக்கின்றான், திரகாத்தனாக இருக்கின்றான், ஆரோக்கியமாக இருக்கின்றான், பஞ்சேந்திரங்களை கட்டி ஆளுகின்றான். பஞ்சேந்திரங்களை கட்டி ஆண்டு பரத்து காய்த்துப்படுத்துகின்றவன் யோகி, பிரபஞ்சம் தருகிற இன்பத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் போகி. அனுபவிக்க முடியாது, உள்ளத்தில் நோய் உடலில் நோய் வருந்திக் கொண்டிருக்கிறவன் ரோகி. இந்த மூன்று படித்தரங்களில் மக்களை பாகுபடுத்தலாம். நோய்வாய்ப்பட்டிருப்பது பெரிய இடைஞ்சல். அந்த நோயினுள் உடலை பிடித்த நோயை சமாளித்து பழவது ஒரு ஆத்மசாதனம். உள்ளத்தை பிடித்த நோய் கணப்போல் நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம். அறிய வேண்டிய விஷயம், உள்ளத்தினுள் நோயை அறியாமையினால் நமக்கு நாமே வரவழைத்துக் கொண்டிருக்கின்றோம். விவேகம் பெற பெற உள்ளத்தை பிடித்த நோய் அந்த கணத்தில் போக்கடிக்கலாம். அது எதற்கு நிகர்? வருஷக்கணக்காக ஒரு அறையில் இருள் சூழ்ந்து கிடக்கின்றது, வெளிச்சம் வந்தவுடனே அந்த இருள் தானாக போகின்றது. அதே விதத்தில் உள்ளத்தை ஆரோக்கியமாக உள்ளமாக பண்ணுவது ஆத்மசாதனத்துக்கு நொடிப்போதில் நமக்கு சாத்தியம். உடலை பிடித்த நோயை சகித்து பழகுவது ஆத்மசாதனம். இது ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயம். உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், மனதில் அது வாங்காது இருந்து பழகலாம். ஒரு சான்று நிகழ்ந்தது. 75 வருஷங்களுக்கு முன்பு, சுமார் 75 வருஷங்களுக்கு முன்பு சென்னையும் பெரம்பூரும் இடையில் வீடு இல்லாத தனித்தனியாக இருந்த பாங்கில் இருந்தன. பெரம்பூர் பக்கம் ஒரு சித்த புருஷர் இருந்து வந்தார். பல பேர் அவரை பைத்தியம் என்று கருதினார்கள். ஒரு சிலர் இவர் அதீத நிலையில் இருக்கிறார் என்று அறிய வந்தார்கள்.
அவருடைய கெண்ட காலிலே ஒரு புண்ணு ஏற்பட்டது, செப்டிகாய் விட்டது, புழுபுழுத்து போய்விட்டது. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார். கெண்டைக்கால் உண்டான புண்ணிலே உழன்று கொண்டிருந்த புழு ஒன்று கீழே தரையில் விழுந்து திணறிச்சு. ஒரு சரியில் அந்த புழு எடுத்தார். நீ இருக்கிற இடத்த உடலில் வாழ்ந்திரு, உடல் பற்று வைக்காதே, பரமசிவன் சொல்லுகின்றார். படகு தண்ணீரில் மிதக்கலாம், நிலத்தில் போவதற்கு படகு உதவாது, பாதையில் போவதற்கு படகு உதவாது, தண்ணீரில் தான் மிதக்கும், தண்ணீரில் தான் போவதற்கு உதவுகின்றது. ஆனால் படகுக்குள் தண்ணீர் புகுந்து விடலாகாது. படகு தண்ணீரில் மிதைச்சு கொண்டிருக்கின்றது, படகுக்குள் தண்ணீர் புகுந்தால் அது மூழ்கி போய்விடும். அதிவேத்தில் மானுடா, நீ உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றாய், உலகப்பற்றினுடைய உள்ளத்தில் புகுந்து விட்டால் நீ மூழ்கி போவாய். நீ போகியாக வேண்டாம், யோகியாக. தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை இந்த விமானத்தை கொண்டு பரமசிவன் சொல்லுகின்றார். உடலில் வாழ்ந்திரு, உடல் பற்றற்றதாகிற அளவு நாம் ஆத்ம பரிவாக அடைகின்றோம். உடல் பற்றற்றுவதற்கு அறிகுறி என்ன? உடலை பிடித்த நோய் உள்ளத்தை காக்காது நாம் உடலில் ஆரோக்கியமாக இருக்கலாம். உள்ளத்தில் ஆரோக்கியமாகின்ற அளவு நாம் யோகிகளாகின்றோம். ஏன்? விவேகம் புகட்டுகின்றது. இந்திரிய சுகம் ஒவ்வொன்றும் துக்கமாக வந்த அமைவதனால் அந்த சுகத்தில் நாட்டங்கொள்ளாது இருந்து பழகுதல் ஆத்மசாதனம். இன்பமாக துவக்கி துன்பமாக முடிவேறுகிற சுகம் எனக்கு வேண்டாம். அதில் பரிபாக அடைந்தது கருகுறி என்ன? தாயினுடைய இடுப்பிருந்த குழந்தை ஒன்று பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த தீபத்தை, தீபப்புலம்பை தொட முயன்றது. இன்னொரு மாதவோடு தாய் உருவா ஊக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது விளக்கை, தீபத்தை, எரிகின்ற தீப புலம்பை தொட குழந்தை முயற்சி செய்தது. தாய் எச்சரிக்கையாக இருந்து வந்தாள். பேச்சு கடையில் அஜாக்கிரதையாக இருக்கிற பொழுது தீபத்துக்கு பக்கத்தில் போனால் குழந்தை எரிகின்ற தீப்பிழம்பை, விளக்கு புலம்பை தொட்டது, கை சுட்டது, கோ என்று அழுதது. அனுபவம் வந்தான பிறகு தீபத்து பக்கத்தில் தாய் போனாலும் தொடாது, சுடுமுறை தெரிஞ்சு போய்விட்டது. அந்த விவேகம் ஒவ்வொரு இந்திரியத்துக்கு நமக்கு வருமானால் அப்பொழுதுதான் நாம் விவேகிகளாகின்றோம். ஒருவருக்கு தெரியாது, காணாத ரகசியமாக போய் தீயை தொட்டால் சுடாது என்று எண்ணினால் அந்த எண்ணம் தப்பானது, அப்பொழுதும் தீயை சுடத்தான் செய்யும். தீய செயலில் ஒருத்தும் தெரியாது தனியாக ஈடுபட்டாலும் நீ பாழடைகின்றாய். அதை உண்மையாக அறிகின்றவன் தான் அதில் விலகி இருக்கின்றான். ஆகினால் மாண்டஜன் எடுத்திருக்கிற நாம் தஸ்மாத் யோகி பவார்ஜுனா, இந்திரியங்களை எவ்வளவுக்களவு வெல்லுகின்றோம், அவ்வளவுக்களவு ஆத்மபரிவாக அடைகின்றோம், நாம் யோகிகளாகின்றோம். வாழ்க்கை முறை எல்லாருக்கும் சாத்தியமல்ல. முறையை பாகுபடுத்து வைத்த பெரியோர்கள் பகிர்ந்தார்கள், அறம்பொருள் இன்பம் வீடு என்று. நெறியான வாழ்க்கை எல்லோருக்கும் உடன்பட்டதாக இருக்கின்றது. நல்லவர்கள் கெட்டவர்கள் பேகுபாடு இல்லாத அனைவரும் தர்மத்தில் ஈடுபட கடைபெற்றிருக்கிறார்கள். உலக பற்று வைத்திருக்கிறவர் பொருள் தேடலாம், பொருள் தன்னுடல் கீழானதல்ல. தேடுகிற முறை தெரிந்து தேட வேண்டும், பயன்படுத்துகிற முறை தெரிந்து பயன்படுத்த வேண்டும். பொருள் தேடுகின்ற விஷயத்திலே மானுடானே பாலம் போன்று இரு, பரந்து சொல்லுகின்றார். தண்ணீர் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது, மற்றவருக்கும் வெளியே போய் கொண்டிருக்கின்றது. நீ பாலம் போன்று ஒரு பக்கம் பொருளை சம்பாதி செலவு செய்து கொண்டே இரு. அடைத்து வைத்தால் பாலத்தை உடைத்துவிடும் தண்ணீர். பொருளை உன்னுடையது என்று நீ பாதுகாக்க முயன்றால் உன்னை பாழ்படுத்திவிடும். பொருளுக்கு நீ அடிமையாகாது பொருளை தேடலாம், பொருளுடைய பயனையும் பிரயோஜனப்படுத்து. பிரபஞ்ச இன்பத்தில் நீ பொருள் அப்புறம் அடுத்தபடி இன்பம். பஞ்சேந்திரியங்கள் மூலமாக இன்பத்தை அனுபவிப்பதற்கிடையில் விவேகத்தோடு கூட அனுபவித்துவார். இது நிரந்தரமான இன்பம் அல்ல என்பதை தெரிந்து கொண்டால் அதுவில்லை நீ விவேகத்தை அடைகின்றாய். இப்படி ஒவ்வொரு ஜென்மத்தில் பெறுகிற அனுபவம் வீண் போவதில்லை. பரிபாக அடைந்திருக்கின்றவன் யோக புருஷனாய் ஜென்மம் எடுக்கின்ற பொழுது சிறு வயதிலிருந்தே சிற்றின்பத்தை நாடாது பரத்தை நாடி செல்கின்றான். மற்றவர்கள் சிறிது காலம் சிற்றின்பத்தை அனுபவித்துவிட்டு பரத்தை நாடுகின்றார்கள், அவர்களும் பாக்கியவான்களே. சிற்றின்பத்திலே காலமெல்லாம் உழன்று வாழ்வை பாழ்படுத்துகின்றவர்கள் இன்னும் மாக்கள் கூட்டம், பரிபாக அடையாதவர்கள். ஆகையினால் மனிதன் என்ன செய்ய வேண்டும்?
विवेक पड़ती मनि आशे उलग इन तूमें विवेकोड़वन अतिवेल ताँटी मेल वर्गान आशेल वन परीवा तान अतिवेल मानव जन्म सोड़ा इन नड़ोड़ मन परीवा अड़ेगर पेर मृत्योर मुख्य अमृता मरणमय प्रकृति कटकूड़ापान जीवन मुक्तन पर शरीर विटान पवन परतान परतान मरणते विल नई शरीर पर्यतम शरीर मरणमान अब कृत्योर मुख्य मरणमय प्रपंच वाक अपाल से वाकोल शरीर वादे शरीर पटाद जीवन मुक्ति नई मुक्ति अड़वोल मुक्त मूं पिड़ी क्रम मुक्ति जीव मुक्ति कैवल्य मुक्ति क्रम मुक्ति उलहासम योग परिपूर्ण अड़य आयुम परीवान अड़य कड़े चिंतन ईपान पमेद काशी मुक्ति पे या काक्षा परमसर काशी को कंडार काशी सवे काशी मुक्ति क्रम मुक्त और पक मूलोक तवती सूक्ष्म शरीर ब्रह्मलोक सृष्टिकर्त प्रम्मेवन के कलप मुड़ी मुक्ति अड़े मुक्ति अड़ग्र इत क्रम मुक्ति पेर जीवन मुक्ति उलक शरीर पड़े शरीर कटपा नई आशे वनवन मनिधन प्रपंच वाक मयकमूनवान शरीर शरीर बंदवासवान अंत नई यार वेमेंट पेरलाम सा उलग समान आशेल आशेदान मनि बंदवास उन्ण आशेदान तुयते मनि आशय वरत तड़वन अतवन शरीर विरीपा पड़ान पाबी मूल वेलरी पटल और स्रमी विट अंग परीवा अड़क परत अयतान शरीर तन विनवे शरीर पड़े शरीर अतीत नवन सटा अगप्रम पे शरीर या करीर वलर उम्मीद लयत கட்டளகில் மன்மதனை தூக்கி அடிக்கிற கட்டளகு வியாச பகவானுடைய ஞான சிதனாக பிறந்தவன் சுகபிரமம் பிரபஞ்சத்தில் இருக்கின்றவர் பிரபஞ்ச ஞாபகம் இல்லவே இல்லை பிரம்மனிஷ்டர் வேறு என்று அறியாத நிலை ஒரு நிகழ்ச்சி சிவன்போக்கு சித்தம்போக்கு சித்தம்போக்கு சிவன்போக்கு என்று சொல்வார்கள் 20 நடமாடுவதெல்லாம் சரீரத்தினுடைய கூறு அவன் சொரூபத்திலே இருக்கின்றான் சுகபிரமம் தட்டளையை வழிவிடுத்த சுகன் சரீரஞானம் இல்லாதனால் நிர்வாணமாக இருப்பது உடை அணிவது ரெண்டு தனக்கு தெரியாது இன்னொரு உடை போட்டிருந்தால் இருக்கும் உடை நழுவி போனால் அதுவும் தனக்கு தெரியாது நிர்வாணமாக நடந்து செல்கின்றான் சுகபிரமம் மடந்தையர்கள் கன்னிகள் ஒரு கூட்டத்தார் தடாகத்தில் நீராடி கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் மீது மோதிர பாங்கில் போய் செல்கின்றான் விளையாடிக்கொண்டிருந்தார்கள் மகனை தேடிக்கொண்டு வியாச பகவான் பின்னால் ஒரு பல்லாங்கு பின்னால போனார் இவர் பக்கத்துல வந்த உடனே பெண்பாலத்தோட எடுத்து போட்டு மூடிக்கொண்டார்கள் கிழவனாரே வியாசர் கேட்டார் துண்டு கிழவன் நான் வீடு போவோ காடுவார்னு சொல்கிறது என்னை கண்டு ஏன் நீங்கள் இப்படி வெட்கப்படுகின்றீர்கள் மன்மதனை தூக்கடிக்கிற கட்டளை வாய்ந்த இளங்காலை 18 வயசு காலை பக்கத்தில் தோய்ந்து போன நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்னை பத்தி கவலை வெட்கங்கொள்கிறீர்கள் என்று கேட்டார் அவள் கொடுத்து விடையில் அமைந்திருக்கிற விஷயம் எங்களுக்கே தெரியாது ஏன் தெரியவில்லை
சுகபிரமம் தன்னை உடல் என்று உணரவில்லை, உடல் உணர்ச்சி மாதருக்கு வரவில்லை. வியாச பகவான் பெரியராயன் தான் உடல் உடைத்ததை ஞாபகம் இருக்கின்றது, உடல் ஞாபகம் பெண்களுக்கு வந்துவிட்டது. வாழ்க்கையில் மனிதன் எவ்வளவு கடவு தான் உடல் என்கிற எண்ணத்தை மறந்து மேலே போகின்றான், அவ்வளவு கடவுள் பெரிய நிலை. மற்றவர்கள் செய்த பேருபகாரம் அத்தகையது. எவ்வளவுக்கு தன்னை உடலாக உணர்கின்றான், அதற்கு எத்தளவு என் கீழிலே இறங்கியவனாகின்றான், மற்றவர்களுக்கு அந்த நோயை பரப்புகின்றான். கேடு நிறைந்த எண்ணத்தை நாம் எண்ணுகின்ற பொழுது நாம் கேடு அடைவது மட்டுமல்ல, இந்த எண்ணம் மற்றவருடைய உள்ளத்தை தாக்கி அவர்களை கேடுபடுத்துகின்றது. சுகபிரமம் நான் தான் உடல் என்று உணர கிடையாது, தன்னுடைய ஜெய வியக்தி என்று கடத கிடையாது, அபேத நிலையில் இருந்தான், ஆண் பெண்கிற பேத தாண்டிய நிலையில் இருந்தான், ஒரு ஆடவர் வருகிறான்ங்கிற எண்ணம் மகளிர் உள்ளத்தில் வரவே கிடையாது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எவ்வளவுக்களவு ஆத்மசாதகர்கள் தாங்கள் உடலே என்கிற எண்ணத்தை தாண்டிய பால் செல்கிறார்களோ அவ்வளவுக்களவு பரந்த பெரிய நிலை, சீலம் ஒழுக்கம் எல்லாம் அதில் அடங்கி இருக்கின்றது. ஆக மா அமிர்தாத், அமிர்த சுரூபத்திலே நாம் இருந்திருப்போமாக, அதை விட்டு பிசகாத நிலையில் இருப்போமாகங்கிற மந்திரம் மிருத்யுஞ்சய மந்திரம். அப்போ இந்த மந்திரத்துக்கு மரணத்தை வெளியிற மந்திரம் என்றால் இது வெறும் வாய் வார்த்தையினால் வெல்ல முடியாது, அதில் அடங்கியிருக்கிற கருத்துக்களை அனுஷ்டானத்தில் கொண்டு வருவதன் மூலமாகத்தான் மரணமயமாக இருக்கின்ற பிரபஞ்ச வாழ்வை தாண்டிய பால் செல்கின்றோம். மரணத்தை வெல்லுதலும் பிரபஞ்ச வாழ்வை தாண்டி அப்பால் செல்வதும் ஒன்றாகின்றது. பிரபஞ்ச வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுதே ஆத்மஸ்வரூபம் பிரபஞ்சத்தில் கட்டுப்பட்டது அல்ல, அது பெரிய கோட்பாடு. இதை நாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தால் சென்ற ஜென்மங்களில் செய்த பாவ புண்ணியங்கள் நான் வந்து தீண்ட மாட்டா, நான் பரத்துக்கே உரியவருங்கிற ஞாபகம் நமக்கு வருகின்றது. எதற்கு நிகர்? பர ஆகாசம் பரமசிவத்துக்கு நிகர், கட ஆகாசம் அந்த மட்பாண்டத்தில் உள்ள ஆகாசம் இத்தனை ஜீவாத்மாக்களுக்கு நிகர். கோடிக்கணக்கான கட ஆகாசங்களை உண்டு பண்ணலாம், ஒவ்வொரு கட ஆகாசம் மகாகாசனுடைய ஒரு அம்சமே. காற்றை பழுதுபடுத்தலாம், ஆகாசத்தை பழுதுபடுத்த முடியாது. எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம், சரீரத்தை தான் என்று உணர்கிறவன் பாவி ஆகலாம், தன்னை ஆத்மஸ்வரூபம் என்று உணர்வன் பாவத்துக்கு அப்பால் பட்டவன் ஆகின்றான். பாபத்தை எண்ணுகின்ற அளவு பாபியாகின்றான், மறக்கின்ற அளவு புண்ணியவானாகின்றான். தான் செய்த தீமைகள் எல்லாம் கனவாக அந்த க்ஷணத்தில் ஒதுக்கி தெளிதல் வேண்டும், ஆத்மபோதத்திலேயே ஊறி வளர வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது கட ஆகாசத்துக்குள் கெட்ட காற்று இருந்தாலும், அழுக்குபடிந்த ஏனை வஸ்துகள் இருந்தாலும், எப்படி ஆகாசம் பாழுபடாது இருக்கின்றதோ அப்படி இத்தனை ஜீவன் உயிர்கள் புறவி எடுக்குவதற்கிடையில் அதில் இருக்கிற ஆத்மஸ்வரூபம் பழுதுபடாத சுத்தாத்மாவாக இருக்கின்றது. இதை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆத்மஸ்வரூபியாகிய நான் பிரபஞ்சத்தில் எதிலும் கட்டுப்பட்டவன் அல்லன், கட்டுப்பட மாட்டேன், தீவிரமாக ஈடுபட ஈடுபட சாதனத்தில் அதிவிரைவில் மேலே வருகின்றோம். அப்ப சரியான சாதனம் என்ன? இதெல்லாம் உடல் ஞாபகத்தை நம்மை ஊட்டுகின்றது, நாம் பதிதர் கீழ்நிலைக்கு வருகின்றோம். உடல் ஞாபகத்தை தாண்டி இதெல்லாம் மேலே போவதற்கு அனுகூலமாக இருக்கிறது, நல்ல ஆத்மசாதனமாகின்றது. இது இந்த ஒரு கோட்பாட்டை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் தீவிரமான சாதனை நமக்கு சாத்தியமாகின்றது. ராமகிருஷ்ணனுடைய சிஷியர்களுள்ளே பிரியானந்த சுவாமி இக்காலத்தில் சுகபிரமத்துக்கு நிகரான பிறவி முதல் கொண்டு தூய வாழ் வாழ்ந்தவர். சின்னஞ்சிறு வயதில் அவர் இருந்த பொழுது தாயார் காலமாகிவிட்டார். இவர் கல்லூரியில் படிக்கிற பொழுதும் ஒரு வேளை சமைத்து ரெண்டு வேளைக்கு வைத்துக் கொள்வார், சகோதரிகளையும் கூட தொடர்பாக தனித்தனியாக வாழ்ந்து வந்தார். பரமசுரோடு இணக்கம் பூண்டார். பரமசுரத்தோடு அவரை கேட்டார், நீ பெண்பாளரை வெறுக்கின்றாயா? ஆம் வெறுக்கின்றேன். ஏன் வெறுக்கின்றாய்? தற்பாதுகாப்புக்காக. வெறுப்பு உன்னை ஒரு நாளும் பாதுகாக்காது, பரமசுரர் சொல்லுகின்றார், வெறுப்பு ஒரு நாளும் உன்னை பாதுகாக்காது. நீ எட்ட இருந்து கொள், அவரையெல்லாம் பராசக்தி சுரூபமாக கருதி உன்னை மனப்பான்மையை மாற்று, அதன் திருந்திய மனப்பான்மைதான் உன்னை காப்பாற்றும், ஏனைய பந்தோஷனை பாதுகாக்காது. மனம் மாறி அமைய அமையத்தான் சாதனத்தில் நாம் மேலே வருகின்றோம். கீழான மனதை வைத்துக் கொண்டு சூழ்நிலை எவ்வளவுதான் அனுகூலமாக இருந்தாலும் அவன் ஒரு நாளைக்கு பதிதனாக கீழே விழுந்து விடுவான். மனதை சுத்தமான மனதாக மாற்றி அமைத்தால் கடத்துக்குள்ள ஆகாசம் எப்படி சுத்தமானதாக இருக்கின்றதோ அப்படி ஆத்மஸ்வரூபத்தில் ஊறி வர வர ஆத்மபரிவாரத்தில் மேலே வருகின்றான். சுருங்க சொல்லின், எவ்வளவுக்கள மனிதன் உலகத்தில் வாழ்ந்திருப்பதற்கிடையில் உலகப்பற்றை ஒதுக்குகின்றான், அவ்வளவுக்கள மேலே நடுகின்றான்.
यान से वानोर्कूं उलगं उड़ले तान अहंकार उड़े ममकार अहंकार ममकार मन मेलोन उड़ले तान अहंकार अड़ोड़ उपाधि ममकार तीव्र कड़े भक्ति बन आत्मस्वरूपे तिलते परीवा अमयुमान मानव जन्मते नन पड़ोम एपड़ी एणते को परीवा विो इत उल नमक का अमेर परीवा निकरव नमें नाम आत्मस्वरूप कौन अवलोक तीं नमक तेनपा नलन तेनपनार नलमुडयान केडिल्लान आत्मसारे नाम नलनुडयान केडिल्लान मारियमेवानाल तुरियान स्वामी सिरिय केडाय वेरुत्तल केटे नीक्किनार अधिवरेल मेल निक्कि वंदुविट्टार।